வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் உயர்கல்வி பெற மாதம் மாதம் 1000 ரூபாய் தமிழக அரசு வழங்க போறாங்க. இந்த உதவித்தொகை பெறுவதற்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர்ஸ், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நான் வீடியோவில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சொன்ன மாதிரி, பெண் குழந்தைகள் தங்களோட ஹையர் எஜுகேஷனல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷனல் ஸ்கீம் ஸ்காலர்ஷிப்பாக பார்த்திங்கன்னா மந்த்லி 1000 ரூபீஸ் தராங்க. இந்த 1000 ரூபீஸ் ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா penkalvi.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன், அது மூலமாக கூட நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடும். நம்ம தமிழக அரசு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளும் அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷனல் அஷூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் தங்களுடைய ஹையர் எஜுகேஷனல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக தமிழக அரசு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுறாங்க. இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக டெபாசிட் பண்ணப்படுது. எந்தெந்த ஸ்டடீஸ்க்கு இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, எனி அதர் ரெகக்னேஷன் ஸ்கோர்ஸ், இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு யூசராக இருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூசராக இருந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு வித் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கூலிங் டீடைல்ஸ், மூணாவது பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ். இந்த 3 ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங்கில் தான் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ண டேட் பிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்பரான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஎம்ஐஎஸ் நம்பர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர் நோ ஆப்ஷன் தான். ஒருவேளை எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிசியில் இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்படி தெரியல அப்படிங்கிறவங்க நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியான ஃபீல்ட், இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும். நேம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் மதர் கார்டியன் நேம், அதாவது எந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட அப்பா அம்மாவோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர், ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பராக ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது மேண்டட்ரியான ஃபீல்ட், இதை நீங்கள் கம்பல்சரியாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி, ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இதை நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருக்கறனால ப்ரீடெஃபினாக அப்டேட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர், ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இல்லை நல்ல ஒரு ப்ரொஃபைல் பிக்சரோ இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் கேட்டகரி, இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் கோர்ஸ் படிக்க போகிறீங்க. இதில் ட்ராப்டவுனில் பார்த்திங்கன்னா சம் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங், ஐடிஐ, லா, மெடிக்கல் சயின்ஸ், பாலிடெக்னிக், வெட்டினரி சயின்ஸ் அண்ட் ஃபுட் சயின்ஸ். நீங்கள் எந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா காலேஜ் டிஸ்ட்ரிக்ட், இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிற காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலேஜ் நேம், ஸோ எந்த காலேஜ் அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் டவுனில் கொடுத்துருக்காங்க, அந்த காலேஜ் நேமை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கோர்ஸ் நேம், ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணனே கோர்ஸ் டியூரேஷன் ஆட்டோமேட்டிக்காக
அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் இயர், எப்போ ஜாயின் பண்ணீங்க அந்த இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோல் நம்பர், ஸோ உங்களோட காலேஜோட ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ் போயிடும். இதில் உங்களோட ஸ்கூலிங் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th, ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த பஞ்சாயத்தில் வருது உங்களோட ஸ்கூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூலில் உங்களோட ஸ்கூல் வந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், ஸோ எந்த வருஷம் நீங்கள் 6th பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்குமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். 10th மட்டும் அடிஷ்னலாக ஒரு டீட்டெயில் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ரோல் நம்பர் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இது எதை டிபெண்ட் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செக்ஷனில் நம்ம வந்து பாலிடெக்னிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் 10th வரையும் வருது. ஒருவேளை நீங்கள் யூஜி டிகிரி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 12th வரையும் ஆப்ஷன் வந்திருக்கும். அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கிங் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற பேஜ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம் என்ன, இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆன் த பேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட பேங்க் நேம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் சிட்டி, உங்களோட பேங்க் எந்த சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்ச் நேம், உங்கள் பேங்க் எந்த பிரான்ச்சுக்குள்ள வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட், இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ரீ என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அகைன் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இது பார்த்தீங்கன்னா ஹிடனில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு ப்ரிவியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி, கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பேஜ் ரீடைரக்ட் ஆகி ஹோம் பேஜ் போகும். ஹோம் பேஜ் போனோடனே நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்டர் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட பேஜ் ரீடைரக்ட் ஆகி டேஷ்போர்டு பேஜ் போயிடும். இந்த பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் 6th டுவெல்த் வரையும் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலாக போய் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களோட வெரிஃபிகேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அடுத்தது உங்களோட காலேஜ் டீட்டெயில்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. ஸோ உங்களோட காலேஜ் டீட்டெயில்ஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க, அது மூலமாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஸ்டேட்டஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்களே டெபாசிட் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்.